உலக நாயகன் கமல் அவர்கள் இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாந்துடன் சேர்ந்து புஷ்பா திரைப்படம் பார்த்து ரசித்த புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகியுள்ளது. நடிகர் கமல் அவர்கள் தரமான படங்களை பாராட்ட தவறுவதில்லை, அதே போல சினிமா கலைஞர்களையும் பாராட்ட தவறுவதில்லை. அந்த வகையில் ஆண்டவர் சார்பட்டா பரம்பரை, ஜெய்பீம் ஆகிய படங்களை அண்மையில் பாராட்டியிருந்தார். இந்த நிலையில் சமீபத்தில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி என 5 மொழிகளில் வெளியான புஷ்பா படத்தை அந்த படத்தின் இசையமைப்பாளருடன் சேர்ந்து பார்த்து ரசித்துள்ளார் உலகநாயகன் கமல் அவர்கள். கடந்த டிசம்பர் 17 அல்லு அர்ஜுனின் நடிப்பில் வெளியானது புஷ்பா திரைப்படம். சுகுமார் இயக்கத்தில் 2 பாகங்களாக உருவாகும் இந்த படத்தின் முதல் பாகம் வசூலை குவித்து வருகிறது. படத்தை பார்த்த பிரபலங்கள் பலரும் பாராட்டி வந்த நிலையில் உலகநாயகன் இந்த படத்தை பார்த்து பாராட்டியுள்ளார். அதில் என்ன சிறப்பு என்றால், இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாந்துடன் இணைந்து இந்த படத்தை பார்த்துள்ளார் உலகநாயகன். உலகநாயகனுடன் இதன்போது எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை இசையமைப்பாளர் வெளியிட்டுள்ளார். அந்த புகைப்படங்களை அவரின் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டு அந்த நேரம் ஒதுக்கி தங்களின் படத்தை பார்த்த நடிகர் கமல் அவர்களுக்கு நன்றி கூறியுள்ளார். இந்த பதிவை பார்த்த நடிகர் அல்லு அர்ஜுனும் உலகநாயகன் அவர்களுக்கு நன்றி கூறியுள்ளார். இதேவேளை நடிகை சமந்தா இந்த படத்தில் ஒரு பாடலுக்கு குத்தாட்டமாடி ரசிகர்களை கவர்ந்தார். இந்த பாடலில் நடனமாட நடிகை சமந்தாவுக்கு 5 கோடி சம்பளமாக கொடுக்கப்பட்டுள்ளது. புஷ்பா திரைப்படம் கலவையான விமர்சனங்களை சந்தித்தாலும் வசூலில் அடித்து நொறுக்கியுள்ளது. உலகம் முழுவதும் பல மொழிகளில் வெளியான புஷ்பா 300 கோடிக்கும் மேல் வசூல் செய்து சாதனை படைத்து வருகிறது. இதனால் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்த இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாந்த் தற்போது நம்மவர் கமல் அவர்களுடன் இணைந்து புஷ்பா படத்தை பார்த்த பிறகு இரட்டிப்பு சந்தோஷத்தில் இருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.